இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்போங்க. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான படங்களில் ஒரே கதை தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு அப்படிங்கிற விஷயம் தான் சுற்றி போய்கிட்டே இருக்கும். இன்றைக்குமே நம்ம நிஜ வாழ்க்கையிலுமே அது இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போவே இது இப்படி இருக்கும்போது நம்ம பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த காலத்தில் நம்ம நாட்டில் இருந்த பல முக்கியமான வைர வைடூரியங்கள் அதாவது கோகினோ டைமண்ட்லேருந்து பல செல்வங்களை தூக்கிட்டு போனாலுமே அவங்கள அழிக்க முடியாமல் இருக்குது. நம்மளோட மண் வளத்தையும் மலை வளம் அதாவது மவுண்டெயின்ஸையும் தான் அழிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது அவங்க அந்த மவுண்டெயின்ஸையும் அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டாங்க. அதாவது 1873 வருஷம் மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த ஆக்டின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மலைவாழ் மக்கள் அவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டைப் ஆஃப் விவசாயத்தை அவங்களால பண்ண முடியாமல் போகுது. கிட்டத்தட்ட 50 வருஷம் என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கால் இடிவு எடுத்து வைக்கிறாரு. ஸோ அவர் யாரு என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருக்கு மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம இங்கே அடிமையாக இருக்கும், ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் அடிமைகளாக தான் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கறக்காக இவர் 15 வயசுலேயே குதிரை ஓட்டுறது எப்படி அப்படிங்க கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. எக்ஸ்ட்ரா வெளிநாட்டு லாங்குவேஜும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. அதாவது நம்ம தமிழ் அவர் தெலுங்குக்கார் அப்படிங்கிறத நம்ம தமிழும் கற்றுக்கிட்டாரு, ஹிந்தி கற்றுக்கிட்டாரு, எல்லா லாங்குவேஜுமே கற்றுக்கிட்டாருங்க. இது டோட்டலி அன்பிளான்டுங்க, எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, ஓகேவா. அதுக்கப்புறம் பல மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு சரி இந்த மலைவாழ் மக்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கூடாமே அப்படிங்கிறத அவர் ஊரில் இருக்க ஒரு மலைக்கே போகிறாரு. அங்கே போனதுக்கு தான் அவருக்கு மலைவாழ் மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. இதை நம்ம முதல்ல சொன்னோம்னா 1873 மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்டின் படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்லாம் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பயிர்லாம் வந்து வளைஞ்சதுக்கப்புறம் அவங்களே அதை தீ வச்சு எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அடுத்த பயிரை போடுவாங்க. ஸோ அது வளரும். இப்படி பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இடத்த நீங்களே சேதப்படுத்துறீங்க, இனிமேல் நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சரை பண்ணீங்க அப்படின்னாக்க நாங்கள் உங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்கிரமிச்சுட்டு அதில் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிறதா எதுவுமே சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சிட்டு மலையில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரயில்வே ட்ராக் போட்டு ரயில்வேஸ் விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக அவங்களோட அக்ரிகல்ச்சரையும் பண்ண முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்து இந்த இடத்துல தான் நம்ம அல்லூர் சீதாராமராஜ் உள்ள காப்போறாருங்க. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லை அப்படின்னா காசு வராது, காசு வரலன்னா டென்ஷன் தான் ஆகும், டென்ஷன் வந்தால் கோவம் தான் வரும், கோவம் வந்தால் சண்டை தான் வரும். ஏற்கனவே அவங்களுக்கு 50 வருஷமாக வேலை இல்லை, அப்புறம் என்னத்த பண்ணால் அவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பல பேர் துரோகம் பண்ணி போய் அவங்களே சோகத்தில் உட்காந்துருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் தான் தெரியும் நம்ம அல்லூர் சீதாராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருக்கா, பேசி கடைசியில் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் ஒற்றுமையாகிட்டாருங்க. இந்த ஒற்றுமையானக்கப்பா சரிப்பா எல்லாரும் ஒற்றுமையாயிருச்சு, இப்போ நம்மளோட நிலத்தில் நம்மளோட டைப் ஆஃப் விவசாயம் அதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு திருப்பி எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டப்ப நம்ம அல்லூர் சீதாராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் மனசு வச்சா எல்லாமே தூள் தூளாக போயிடும் அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜியை தாங்க அவர் சொல்கிறாரு. ஸோ நான் போய் காந்திஜியை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காந்தியை பார்க்கறதாக கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் இவரும் போய் நம்ம காந்தி தாத்தா கிட்டே இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நடக்குது ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்க அவர் நம்ம விட்டு என்றைக்கு பிரிட்டிஷ்காரங்க போகிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் உங்கள் அக்ரிகல்ச்சரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னையா எப்படி பேசுங்க அப்படின்னா நம்ம அவங்க பேச்ச கேட்டு நம்ம அகிம்சையில் போகிறோம்னா மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுப்பாங்க, எனக்கு இதை தவிர வேறு ஐடியா கிடையாது, என்னாலையும் அவங்ககிட்ட இதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அல்லூர் சீதாராமராஜுக்கு ஒரு பெரிய ஷாக், என்னடா காந்தி தாத்தா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ மன வருத்தத்தோடு திரும்பி வந்த அவர் அவர் ஊர் மக்கள்கிட்ட இதெல்லாம் நம்ம பிரச்சனை தான், நம்ம தான் பார்க்கணும், நமக்கு வேறு யாரும் வரமாட்டோம், இனிமே அகிம்சையெல்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி இறங்கிறாருங்க களத்தில். அதுக்கப்புறம் இவர் அந்த மலைவாழ் மக்களுக்கு கெரிலா வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு போர் மொழியை சொல்லித்தராங்க. ப்ரொனன்சேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல, பட் இருந்தால் கெரிலா வார்ஃபேர் தான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த கெரிலா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க கையில் கிடைக்கிறத வச்சு ஆயுதமாக்கி அப்படி டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் இந்த கெரிலா வார்ஃபேராக இருக்குது. இதுக்கு ஒரு போர் முறை அப்படிங்கிற ஒன்றே கிடையாது, சும்மா சண்டை சவட்ட மணிக்கு அடித்து போட்டு போகிறது தான் அப்படிங்கிறது தான் இந்த கெரிலா வார்ஃபேராக இருக்குது. ஸோ இதன் மூலமாக 1922 வரைக்கும் ஆந்திர பிரதேசிய ஒரு உழுக்கு
அளவுக்கு உழுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் அல்லூரி சீதா ராமராஜ் அப்படிங்கிற பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் ஹாலிவுட்லேருந்து கோலிவுட்லேருந்து எல்லா ஸ்பையும் உள்ளே இறக்குறாங்க. எந்த ஸ்பையாலையுமே அல்லூரி சீதாராமராஜோ பிடிக்க முடியல. ஆனால் அல்லூரி சீதாராமராஜில் கிடைக்கிற ஸ்பை ஒருவேளை இந்தியனாக இருந்தால் அவரை பழக்கி விட்டுருவாங்க, இல்லை ஹாலிவுட்காரர் அதாவது என்ன அவங்க நாட்டுக்காரங்க அப்படியாதான் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது எப்படியா அல்லூரி சீதாராமராஜோ கொன்னே ஆகணும்ப்போ இல்லாட்டி விடுதலை கொடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ற ஒரு நிலைமை வர்றப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வீரனை நேரடியாக வீழ்த்த முடியலன்னா துரோகத்தனாக வீழ்த்த முடியும். இவர் வேறு அவங்க ஊரில் பெரிய மாவீரனாக இருக்கிறாரு, இவர் அடுத்து எப்படி வீழ்த்த, இவர் கூடயே இருக்கிற ஒரு நம்பகமான ஆளோட ஃபேமிலியை ஃபுல்லாக கடத்துறாங்க. கடத்தி இந்த மாதிரி அல்லூர் சீதாராமையோ காட்டு பகுதியில் கூட்டிகிட்டு வந்து விடலைன்னா அவன் ஃபேமிலியை கொன்றுவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மிரட்ட, இவரும் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த காட்டில் வச்சு நம்ம அல்லூர் சீதாராமையோ சுத்து போடுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அல்லூர் சீதா ராமராஜும் மரத்தில் கட்டி சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா அப்போ அல்லூர் சீதாராமராஜு செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு கதையும் சொல்கிறாங்கங்க. என்ன அப்படின்னு இவருக்கு துரோகம் பண்ணி இவரை ட்ராப்பில் மாட்டி விட்டார்ல ஒருத்தர், அவரே கடைசியில் அல்லூர் சீதாராமராஜு கிட்ட என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அவர் வழி தரல, இப்பயுமே நான் வந்து உங்களுக்கு பதிலாக இங்கே செத்துடுறேன், நீங்கள் எங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அல்லூர் சீதாராமராஜு தப்பிக்க விட்டதாகவும், அதுக்கப்புறம் நம்ம அல்லூர் சீதாராமராஜு வேற ஒரு கிராமத்தில் போய் வேற ஒரு பேரில் டோட்டலாக வேற ஒரு ஐடென்டிட்டியில் சினிமாலெலாம் வர்ற மாதிரி அங்கே இருக்க இளைஞர்களுக்கு பல போர் முறைகளும் பல லாங்குவேஜும் கற்றுக் கொடுத்து அவங்கள விடுதலைக்காக போராட வச்சதாகவும் கூறப்படுதுங்க. என்ன இருந்தாலும் திங்க் பாசிட்டிவ் டூ பாசிட்டிவ் அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த இதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு நல்ல கிளைமேக்ஸே எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இவரோட வாழ்க்கை வரலாறு இதுவாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க ஆல் பர்சனைஸ் நன் அப்படின்னு, அதை நீங்கள் ஆல் அப்படிங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கும் சார் நான் போகிறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் என்று கூறிவிட்டு அடுத்த உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் நான்.